அமைச்சர் ஜெயக்குமாருக்கு இளம் பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டதாகவும் கருக்கலைப்பு குறித்து அவர் பேசுவது போன்ற ஆடியோ சமூக வலைதளங்களில் வைரலானது. இது தொடர்பாக விளக்கம் அளித்த அமைச்சர் ஜெயக்குமார், மாஃபியா குடும்பம்தான் போலி ஆடியோ வெளியிட்டதாக தெரிவிக்க அது அவரது மாமியார் வெளியிட்ட ஆடியோ என்று டிடிவி தினகரன் ஆதரவாளர் தங்க தமிழ்ச்செல்வன் பதிலளித்துள்ளார். திருமதி சசிகலா குடும்பம், திரு தினகரன் சார்ந்தவர்கள், இவர் தான் இந்த மாஃபியா கேங்கு. இந்த குடும்பத்தை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். யா எதிர்க்கிறேன்னா என்ன, ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டு கட்சிக்காரர்களுடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அந்த உணர்வு, அவருடைய அந்த ஒரு எண்ணம், ஒட்டுமொத்த கழக சகோதரருடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கின்றேன், அவ்வளோதான். அதனால் வந்து என் மீது வந்து ஒரு அவதூறு பரப்புகின்ற வகையிலே இது போன்ற ஒரு ஆடியோ வந்து இது மாதிரி வெளியிட்ருக்காங்க. இந்த ஆடியோ ரிலீஸு காரணம் மாஃபியா கும்பல்ன்றாரு. நான் சொல்கிறேன் ஜெயக்குமாருக்கு, இந்த ஆடியோ ரிலீஸு காரணம் மாஃபியா கும்பல் கிடையாது, ஜெயக்குமாரோட மாமியாக தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணிச்சு. அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? அப்பட்டமாக அவங்க மாமியா வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க, அழுகுறாங்க, என் குழந்தை வந்து கர்ப்பமாயிருக்கு, கலைக்கணும், உதவி பண்ணுன்றாங்க. நானும் கேட்குறேன், அவங்க படம் இருக்குது, அந்த பிள்ளையோட படம் இருக்குது, குழந்தை சர்டிஃபிகேட் இருக்குது, அவங்க மாமியா குரல் இருக்குது, இவர் ஜெயக்குமாருடைய குரல் இருக்குது. நான் கேட்குறது, இந்த அரசை இத்தனை எவிடன்ஸ் இருக்கும்போது நேற்றே அதை எடுத்து கண்டுபிடிச்சி இது சரியாக தவறான்னு சொல்லியிருந்தால் நல்லது. அதை விட்டுவிட்டு நீ செஞ்சதெல்லாம் அவங்க இவங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் அது நல்லதில்லை. அமைச்சருக்கு அழகல்லது,